மடியில் கணம் இருப்பதன் காரணமாகவே அச்சத்தால் திமுக மதம் போன்ற பிரச்சனைகளை தேவையின்றி எழுப்புவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சிக்கு வந்திருப்பதால் அவர்கள் எப்போது வேண்டுமென்றாலும் வீட்டிற்கு செல்லலாம் என்றும் கூறினார். இவங்க இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரியும். ஏன்னா பழனிசாமி ஆட்சி காலத்தில் முடிகிறப்ப 5 லட்சம் கோடி கடன் இருந்தது எல்லோருக்கும் தெரியும். மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுனால தான் இன்றைக்கு மக்கள் வேண்டு போயிருக்காங்க. அது வருங்காலத்தில் தேர்தலில் எதிரொலிக்கும். ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் தூக்கம் இல்லைங்கிறாரு, பயப்படாது. தவறில்லை, ஒரு தலைமை பொறுப்பில் உள்ளவங்க தன்னுடைய என்னால் முடியலன்னு சொல்கிறது எப்படி அது சரி? ஏன்னா அமைச்சர்கள் 4 பேர் இது மாதிரி பேசுகிற தூக்கி அடிக்க வேண்டியது தானே? சட்டமன்ற உறுப்பினர்களை இதை மாதிரி உள்ளவங்களை கூப்பிட்டு கண்டிக்க வேண்டியது தானே? பயப்படுறாரு. அமைச்சர்கள் நடவடிக்கை, சட்டமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், மேயரோட ஹஸ்பண்டு எல்லாம் பெண்களுக்கு வந்து அதிகாரம் கொடுத்துட்டு அவங்க பினாமி மாதிரி அவங்க ஹஸ்பண்டு போய் செயல்படுறாங்க. எதையுமே அவரால் கண்டிக்க முடியலையே. குடும்ப உறுப்பினர்களை கண்டிக்க முடியலையே. சினிமா துறையில் அவங்களுடைய அத்துமீறல்கள், அரசாங்கத்தில் செய்கிறதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இவர்கள் மடியில் கணம் இருக்கிறதுனால பயந்துட்டு இன்றைக்கு அவங்க மதத்தை பற்றியும் தேவையில்லாத விஷயங்களையும் பேசிக்கொண்டு திசை திருப்ப பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் பாதிக்கப்படுகின்ற மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பாங்க.